ओम गम गणपतिये नमः ओम श्री महापरिवा शरणं शरणं ओम श्री शंकरानंद सद्गुरु शरणं शरणं ओम श्री नवग्रहदासाभ्य नमो नमः ओम श्री कृष्ण परमात्मा नमो नमः यूट्यूब நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் முக்கியமான டிகிரி பாகைகளின் பலன்கள் இது வெஸ்டர்ன் டைப் தான் ஒரு ராசிக்கு 30 பாகை 12 ராசிக்கு 360 பாகை இதில் முக்கியமான பாகைகளில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பலன் தான் இது இப்போ மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம் 14 பாகை 11 கலையில் சுக்கிரன் குரு செவ்வாய் இருக்கும் நிலையில் செல்வம் அதிர்ஷ்டம் புகழ் விபத்தால் இருப்பு தற்கொலை எண்ணம் இவைகளை தரும் பரணி 1 பாதம் மேஷ ராசியிலே 21 பாகை 48 கலையில் சனி பகவான் செவ்வாய் பகவான் இருப்பது தோல்வி விபத்துக்கள் காயம் அபாயம் புகழ் அதிர்ஷ்டம் தரும் பரணி நட்சத்திரம் 3 பாதம் ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் போதும் அவங்க சொன்னது அதுதான் இது வெஸ்டர்ன் டைப் ரிஷபராசியிலே 7 பாகை 21 கரையில் சனி பகவான் அல்லது செவ்வாய் பகவான் இருப்பது சண்டைகள் தலையில் காயம் காதல் தோல்வி துரதிர்ஷ்டம் அப்போ இது வந்து கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் வரும் இந்த அமைப்பு கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசியிலே 7 டிகிரி கிருத்திகை 4 பாதம் சாரி கிருத்திகை 4 பாதத்தில் வந்து சனி செவ்வாய் இருப்பது சண்டைகள் தலையில் காயம் காதல் தோல்வி துரதிர்ஷ்டம் ரிஷபம் 7 பாகை 40 கலையில் சனி பகவான் சுக்கிர பகவான் இருப்பது ஜோதிடம் மெஸ்மரிசம் எழுத்தாற்றல் இவைகளில் தேர்ச்சி பெறலாம் இது கிருத்திகை 4 வரும் ரோகிணி 1 14 பாகை 5 கலையில் சுக்கிரன் குரு கலை ஆர்வம் புகழ் அதிர்ஷ்டம் பெறும் அமைப்பாகும் இதில் ஏதோ ஒன்று இருந்தால் கூட அது நடக்கும் ரிஷபத்தில் வந்து 26 பாகை ஒரு கலையில் சனி பகவான் யுரேனஸ் செவ்வாய் புளூட்டோ இருப்பது தொண்டையில் புண் தலையிலடி நெருப்பால் கண்டம் சண்டைகள் கிரிமினல் மர்டர் செய்தல் பலாத்காரம் முதலியன நடக்கும் என்று கூறப்படுகிறது சனி பகவானோ யுரேனஸோ செவ்வாயோ புளூட்டோ அதாவது வந்து இந்த 26 பாகை ஒரு கலையில் மிருகசீர்ஷ நட்சத்திரம் 1 பாதத்தில் இந்த அமைப்பு ரிஷபராசியிலே 29 பாகை 51 கலையிலே செவ்வாய் சூரியன் இருப்பது துன்பம் துரதிர்ஷ்டம் தரும் அடுத்தபடியாக மிதுன ராசிக்கு வருவோம் 5 பாகை 41 கலையிலே சனி செவ்வாய் நெப்டியூன் யுரானஸ் இருப்பது கையாடல் சிறைப்படுதல் மனக்குழப்பம் கொலை செய்யப்படுதல் இதெல்லாம் நடக்கும்னு வருது அப்போ மிருகசீர்ஷ நட்சத்திரம் அது 4 பாதம் மிதுன ராசியிலே 8 பாகை 20 கலையில் சனி பகவான் புத பகவான் சுக்கர பகவான் இருப்பது வெற்றி வாய்ப்புகள் ஜோதிடத்தில் புலமை விளையாட்டில் ஆர்வம் எழுத்தாற்றல் இவைகளால் தேர்ச்சி பெறுவர் திருவாதிரை நட்சத்திரம் 1 பாதம் வரும் அந்த டிகிரிக்கு மிதுன ராசியிலே 9 பாகை 38 கலையிலே புத பகவான் குரு பகவான் இருப்பது தைரியம் இராணுவத்தில் தலைமை தாங்கும் தகுதி உடல்நலக் கோளாறு பலாத்காரம் இவைகளால் ஆபத்து இவைகளை தரும் அதில் ஏதோ ஒரு கிரகம் இந்த டிகிரியில் இருந்தால் போதும் இந்த டிகிரியில் இருந்தால் இதுதான் நடக்கும்ங்கிறது விதி மிதுன ராசியிலே 16 பாகை 41 கலையிலே திருவாதிரை நட்சத்திரம் 3 பாதம் வருகிறது குரு பகவானோ சனி பகவானோ செவ்வாய் பகவானோ புத பகவானோ இருப்பது புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய திறமை வரும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொறியியல் துறையில் தேர்ச்சி ஆசை அதிர்ஷ்டம் இவைகளை தரும் மிதுனம் 20 பாகை 48 கலையில் புதன் செவ்வாய் இருப்பது விபத்துக்கள் எதிர்பாராத இரக்கம் ஆனால் ஆணையிடும் தகுதி பேசிக்கொண்டே இருக்கும் நிலை காதல் தோல்வி பொறாமை துரதிர்ஷ்டம் இவைகளை குறுக்கும் புனர்பூஷ நட்சத்திரம் 1 பாதத்தில் வருது இந்த டிகிரி மிதுன ராசியிலே 21 பாகை 43 கலையிலே செவ்வாய் புதன் இருப்பது வெற்றி வாய்ப்புகள் புகழ் உயர்கல்வி பெறுதல் சிறந்த ஆய்வாளர் பேச்சாற்றல் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இவைகளை தரும் மிதுன ராசி 22 பாகை ஒரு கலையிலே சுக்கிரன் புதன் யுரானஸ்
அதிர்ஷ்டம், தன்னம்பிக்கை, விஞ்ஞானம், கலை ஆர்வம் இவைகளை தரும். இதுவும் புனர்பூசம் ஒன்றாம் பாதம் தான். மிதுன ராசியிலே 23/44 கலை. குரு பகவான், புத பகவான், சனி பகவான் இருப்பது. உணர்ச்சி வசப்படுபவர். கையாடல் செய்தல், இராணுவத்தில் பணி, விளையாட்டில் ஆர்வம், சட்டம், விஞ்ஞானம் இவற்றில் ஆர்வம், விபத்தால் இறப்பு இவைகளை தரும். மிதுன ராசியிலே 24/36 கலையிலே புத பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் இருப்பது. செல்வம், புகழ், வியாதியுள்ள துணைவர் அல்லது துணைவி, விபத்து, கலகம், கெட்ட குணம், நுரையீரல் நோய், சைனஸ், ஆஸ்தமா, காசநோய் இவைகளை தரும். இது புனர்பூச நட்சத்திர இரண்டாம் பாதத்தில் இந்த பாகைக்கலை வருகிறது. மிதுன ராசியிலே 28/36 கலையிலே செவ்வாய், புதன், சனி, குரு இருப்பது அதிர்ஷ்டம், வெற்றி, புகழ், புதிய கண்டுபிடிப்புகள், காய்ச்சல், உடல்நலக் கோளாறு இவைகளை தரும். அப்போ புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம். கடகராசிக்கு வருவோம். கடகராசியிலே 13/57 கலையிலே குரு, செவ்வாய், சந்திரன் இருப்பது அதிர்ஷ்டம், பெருமை, செல்வம், ஆசை, புகழ், பட்டம், பதவி, கௌரவம், ஜோதிடத்தில் ஆர்வம், நாய்க்கடியால் துன்பம் இவைகளை தரும். கடகராசியிலே அது பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்திலே வருகிறது. கடகராசியிலே 20/6 கலையிலே ஆயுள் நட்சத்திரம் இரண்டாம் பாதம். புதன், குரு, செவ்வாய், சனி, சுக்கிரன், சந்திரன், யுரேனஸ் இருப்பது மன அமைதி கெடுதல், எதிர்பாராத இழப்பு, உயர்வு, அதாவது மர்டர் செய்யப்படுதல், கைகால் முறிவு இவைகளை தரும். கடகராசியிலே 23/5 கலையிலே செவ்வாய், சந்திரன், யுரேனஸ், ஜோதிடத்தில் புலமை, அது மர்டர் செய்யப்படுறது இதெல்லாம் வரும். அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதம். மிருகங்களால் ஆபத்து, பெண்களால் துன்பம், ஆபத்து, விஷத்தால் இறப்பு இவைகளை தரும். சந்திரன் இருந்தாலே இந்த மாதிரி அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, அதாவது ஆயிலி நட்சத்திரம் மூணாம் பாதம். கடகம் 25/39 கலையில் புதன், செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், குரு, யுரானஸ் இருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம், இரக்கம், ஜோதிடத்தில் ஆர்வம், செல்வம், பெரும் அமைப்பாகும். இது வந்து அதே ஆயிலி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த யோகம் உண்டு. சிம்மம் அது வந்து 23/5 கலை, இது வந்து 25/39 கலை. பாருங்கள் அவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. சிம்மராசிக்கு வருவோம். சிம்மராசி 7/12 கலையில் செவ்வாய், சந்திரன், நெப்டியூன் இருப்பது காயம், மரண செய்யப்படுதல், நெருப்பால் துன்பம், ஏமாற்றம், கண் தெரியாத நிலை இவைகளை தரும். இது மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இந்த டிகிரி விழுகிறது. சிம்மராசியிலே 7/24 கலையிலே சூரியன், செவ்வாய் இருப்பது கண்ணோய், கண் பாதிப்பு, இராணுவத்தில் ஆனால் பணி கிடைக்கும், அது மகம் மூணாம் பாதம்தான். சிம்மராசியிலே 8/35 கலையிலே, அதாவது பாகைக்கு வித்தியாசம் வருது, செவ்வாய் இருப்பது சிம்மம் 8/35 கலையில் செவ்வாய் இருந்தால் ஒரு 2 டிகிரி உண்டு. அதாவது வந்து 2 டிகிரி அப்படின்னா அந்த கலையில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கணும், அதிகமாகவும் போகக்கூடாது, குறைவாகவும் போகக்கூடாது. செவ்வாய் இருப்பது பலாத்கார எண்ணம், அதனால் ஏற்படும் பாதிப்பு கட்டாயமாக நடக்கும். சிம்மத்திலே 13/30 கலை பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம். சனி, புதன், செவ்வாய் இருப்பது சோதிட ஞானம், எழுத்தாற்றல் உடையவர், பொய் சொல்பவர், குடும்ப சிக்கல் ஏற்படும், விஷத்தால் பயம் ஏற்படும். சிம்மராசியிலே 22/5 அதாவது வந்து இதில் பாவிகள் இருப்பது, பாவிகள் என்று சொன்னால் சனி, செவ்வாய், ராகு, கேது, இதில் பாவிகள் இருப்பது தனது செய்யே தனக்கு விரோதியாகும் நிலை ஏற்படும். சூரியனும் வச்சுக்கலாம் அதிலேயே, அதில் இருந்தால் சிம்மராசி ஆட்சி வீடுனாலே அது அப்படியே பாவிகள்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் அவங்க பாவியும் தான் கணக்கெடுத்துக்கிறாங்க. சிம்மராசியிலே 27/8 கடையிலே சனி, சுக்கிரன், நெப்டியூன், சூரியன், குரு இருப்பது விஷத்தால் தண்ணீரால் எதிர்பாராத இறப்பை தரும். வழக்கு வம்புகள் ஏற்படும், காதல் விவகாரம் ஏற்படும், போதைக்கு அடிமையாவார்கள். உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே சிம்மம் 27/46 கலையிலே சனி, புதன் இருப்பது செல்வம், அறிவாற்றல் உடையவர், இழப்பு, கையாடல், ஆபத்து ஏற்படும். அப்போது உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தான் அதுமே. அதே மாதிரி சிம்மராசியில் 29/41 கலையிலே செவ்வாய், புதன் இருப்பது ஆணையிடும் உத்தியோகம், ஏற்ற இறக்கமுள்ள வாழ்க்கை, தலைமை தாங்கும் தகுதி, விபத்துகள், ஆபத்து ஏற்படும். இதோட வந்து சிம்மராசிக்கு ஓகே. அடுத்தது கன்னிராசியிலே 11/11 கலையிலே அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வருது. சனி பகவான், சுக்கர பகவான் இருப்பது அறிவாற்றல் உடையவர், பயம் கொள்பவர், விபத்துக்கள்,
விஷம் இவற்றால் ஆபத்து ஏற்படும். இளமை காலத்தில் துன்பங்களை அனுபவிக்கும் நிலையாகும். கன்னிராசியிலே 21 பாகை 29 கலையிலே சனி, சுக்கிரன், புதன், யுரேனஸ், செவ்வாய் இருப்பது மனக்கோளாறு, செல்வாக்கு, புகழ் தரும். அப்போ அஷ்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலே கன்னிராசியிலே 23 பாகை 44 கலையிலே கண்ணோய் ஏற்படும். சந்திரன், சுக்கரன் இருப்பது அது வந்து சித்திரை ஒன்றாம் பாதத்துக்கு வரும். கன்னி 26 34 புதன் சுக்கிரன் இருப்பது செல்வம், புகழ், எண்ணம் நிறைவேறும் நிலை. வியாதி, மறைமுக வருமானம் தரும். துலாம் 9 பாகை 48 கலையிலே சனி, புதன், சுக்கிரன் இருப்பது இளமையில் விதவை, மனம் பாதிப்பு, ஜோதிடத்தில் ஆர்வம் ஏற்படும். அதாவது சுவாதி ஒன்றில் துலா ராசியில் துலாம் ராசியிலே 17 பாகை 31 கலை புதன், சனி, சுக்கிரன் இருப்பது லா சட்டம் ஜோதிடம் தொழிலாக அமையும். சிறந்த வியாபாரி, நண்பர்களின் இழப்பு விபத்துகள் ஏற்படும். துலா ராசியிலே 22 பாகை ஒரு கலையிலே சனி பகவான், குரு பகவான் இருப்பது காது கண்ணோய் ஏற்படும். தலைவராகவும் தகுதி உண்டு. அப்போ வந்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வருது. துலா ராசியிலே 23 பாகை 42 கலையிலே சுக்கிரன், செவ்வாய், குரு, புதன் இருப்பது செல்வம், புகழ், வெற்றி வாய்ப்பு உடையவர். இதுவும் விருச்சிகன அதாவது விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வரும். துலா ராசியிலே 24 பாகை 5 கலையிலே குரு பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிரன், புதன் இருப்பது எண்ணங்களை வெற்றி தரும் வாய்ப்பாகும். இப்போ இது வந்து விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலே வரும். அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்கு வருவோம். விருச்சிக ராசியிலே 3 டிகிரிக்குள்ளே புதன் சனி இருந்தால் சிறந்த ஆராய்ச்சியாளர், வியாபார சந்திரம் அறிந்தவர், கலையார்வம் மிக்கவர், சட்டம் பயின்றவர், அரசு உயர் அதிகாரி. அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். விசாக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் அது முடியுது. விருச்சிக ராசியிலே 12 பாகை 8 கலையிலே சுக்கிரன், புதன், செவ்வாய் இருப்பது அறிவாற்றலுடையவர், செல்வம், புகழ் பெறுபவர், கவிஞர், குழந்தைகளால் துன்பம், உடல்நலக்குறைவுடையவர். அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்தால் விருச்சிக ராசியிலே 14 பாகை 56 கலையிலே சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன் இருப்பது திருட்டு பயம், பெண்ணோய், விஷபயம், நீரால் கண்டம், கிரிமினல் செயல்பாடு உடையவர். அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதம். விருச்சிக நட்சத்திரம் விருச்சிக ராசியிலே 19 பாவிகளே பாவிகள் இருப்பது துரதிர்ஷ்டம் தரும். பாவிகள் என்றால் சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி பகவான். அதனால் கேட்டை ஒன்றில் இந்த மாதிரி ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும். விருச்சிக ராசியிலே 19 பாகை 14 கலையிலே குரு, புதன், செவ்வாய் இருப்பது செல்வம், புகழ், அறிவாற்றல் உடையவர். நிர்வாகி, விளையாட்டு வீரர், சட்டம் பயின்றவர், சிறந்த எழுத்தாளர், ஆன்மீகவாதி. கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வருது. விருச்சிக ராசியிலே 21 பாகை 56 கலையிலே சனி, செவ்வாய், சுக்கிரன் இருப்பது ஏற்றம், இரக்கமுள்ள வாழ்க்கை அமையும். மனக்குழப்பம் தீராத வியாதி, விபத்துக்கள் ஏற்படும். அரசியல் ஈடுபாடு, எழுத்தாற்றல் உடையவர். அதே மாதிரி விருச்சிக ராசியிலே 23 பாகை 39 கலையிலே கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே குரு, செவ்வாய், புதன் இருப்பது செல்வம், உயர்நிலை பெறுபவர், சிறந்த நிர்வாகி, தலைவர், அறிவாற்றல் மிக்கவர். அதே விருச்சிக ராசியில் 29 பாகை 28 கலையிலே கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே குரு, சுக்கிரன், செவ்வாய், சந்திரன், யுரேனஸ் இருப்பது புகழ் பெறுபவர், சிறந்த ஜோதிடராக ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது கந்திஷ்டியும் பரிகாரங்களும். உங்களுக்கு கந்திஷ்டி இருந்தேன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சிலரின் பொறாமை கண்ணோட்டம், பொறாமை மனதுடன் பார்க்கும் பார்வையால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு கந்திஷ்டி என்று பெயர். தோஷங்களே கந்திஷ்டியும் ஒரு தோஷம்தான். தொழிலில் ஏற்படும் கண் திருஷ்டிக்கு தேங்காயை சுற்றி சூரிய தேங்காய் உடைத்தல், கடன் தொல்லைகளுக்கு விநாயகர் ஆலயத்தில் அர்ச்சனை செய்த தேங்காயில் தேங்காய் எண்ணெய் நெய் கலந்து தீபம் ஏற்றவும். நமக்கு தெரியாமல் வீட்டிற்கு பாதிப்பு தரும் கண் திருஷ்டிக்கு வீட்டு வாசலுக்கு நேராக முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்தல், வீட்டு தோச கண் திருஷ்டிக்கு சிறிய பாத்திரத்தில் நீர் ஊற்றி தாமரைப்பூ வைத்து அத்துடன் எலுமிச்சம்பழத்தை போட்டு வரவேற்பினை மத்தியில் வைக்கவும். வீட்டில் அதிக தோஷம் கண் திருஷ்டி இருந்து அதனால் உடல்நலம் பலவீனத்துக்கு கல்லுப்பை நீரில் கரைத்து வீட்டை கழுவி துடைத்துவிடல், வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கு திரியை சரி செய்து தீபம் ஏற்றுதல், அந்த விளக்கின் ஒளியை சிறிது நேரம் பார்க்க கந்திஷ்டி தீரும். திருஷ்டியால் ஏற்படும் தீராத உடல் உபாதைகளுக்கு கால் கட்டை விரலின் நகத்தில் கருப்பு மை வைத்தால் திருஷ்டி அண்டாது. வீட்டில் கணபதி ஹோமம் செய்த யாக சாம்பலை ஒரு பிடி எடுத்து வெள்ளை துணியில் கட்டி வாசலில் தொங்கவிட திருஷ்டி செய்வினை பாதிப்பு நீங்கும். உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் முதலில்
தண்ணி குடிக்குமாறு தண்ணியை கொடுக்க வேண்டும். வந்தவர் மனநிலை எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நம் இல்லத்தை பாதிக்காது. குழந்தைகளுக்கு ஏற்படும் திருஷ்டிக்கு குழந்தையின் நெற்றியில் இடதுபுறமும் கன்னத்தில் கருப்பு மையால் கொட்டு வைக்க திருஷ்டி ஏற்படாது. பொறாமைக்காரர் வருகையால் இல்லத்திற்கு ஏற்படும் திருஷ்டி விலக பச்சை கற்பூரத்தை நீரில் கலந்து வாசலில் தெளிக்க வேண்டும். ஆலயத்தில் வழங்கும் பிரசாதம் உண்பதால் நம் உடலை தாக்கும் திருஷ்டி அகலும். வீட்டில் அடுப்புக்கரையில் தணல் பற்ற வைக்கும் போது அதில் தேங்காய் நார் போட்டு எரித்து பின்பு சாம்பிராணி கூட திருஷ்டி நெருங்காது. சிவப்பு கயிற்றையும் கருப்பு கயிற்றையும் வலது கையிலே கட்டினால் எந்த திருஷ்டி தோஷமும் அண்டாது. இது ஜோதிட விதியில் இருக்கு. சரி, தனுசு ராசிக்கு வருவோம். தனுசு ராசியில் 9:37 கலையிலே மூல நட்சத்திரம் 3 பாதத்திலே செவ்வாய் குரு புதன் சனி இருப்பது. செல்வம் புகழ் எதிர்பாராத இழப்பு கண்ணோய் நெருப்பால் கண்டம். சண்டையில் ஆர்வம் சந்தேகப்படும் குணம். 2ஆம் திருமணம் செய்து கொள்ளும் நிலை உடையவர். தனுசு ராசியிலே 11:49 கலையிலே சனி செவ்வாய் குரு சுக்கரன் இருப்பது. அரசு உத்தியோகம் கிடைக்கும். சிறந்த ஜோதிடர் எழுத்தாளர் கலையார்வமிக்கவர் விபத்துக்களை சந்திப்பவர் கண்ணோயுடையவர் ஆனால் புகழ் பெறுவார். தனுசு ராசியிலே 16 புதன் செவ்வாய் சுக்கிரன் இருப்பது தைரியசாலி பல புதியவைகளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியாளர் ஆபத்தான காரியங்களை செய்பவர் போராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே. தனுசு ராசியிலே 25:36 கலையிலே போராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே சந்திரன் செவ்வாய் இருப்பது தலைமை தாங்கும் தகுதி கண்ணோய் ஏற்படும். தனுசு ராசியிலே 28:37 கலையிலே செவ்வாய் சந்திரன் இருப்பது தலைமை தாங்கும் தகுதி கண்ணோய் ஏற்படும் சிறைவாசம் ஏற்படும் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில். இதெல்லாம் அந்த விதிக்கு சேர்ந்ததா? நான் சொல்லக்கூடிய இதில் வந்து ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த வேலை செய்யும். தனுசு ராசியிலே 29:36 கலையிலே சனி சுக்கிரன் இருப்பது தலைவராவார் விஷபயம் தண்டனை பெறும் நிலை தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்ளும் எண்ணமும் கொண்டவர் அதிகாரம் செய்யும் எண்ணம் கொண்டவர். திருச்சூரத்தில் சிவாஜி கணேசன் வந்து சவுக்கிறது சவுக்கு ஆளை கொடுத்து அடிக்கிற மாதிரி அது மாதிரி வந்து தன்னைத்தானே நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம சொல்ல முடியும். தனக்குத்தானே தண்டனை கொடுக்கறதுங்கிறது அதுதான். மகர ராசியிலே 8:10 கலையிலே சூரியன் அல்லது செவ்வாய் இருப்பது கண்ணோய் விபத்தால் இறப்பு சளித்தொல்லை சண்டை பிரிய சைனஸ் ஏற்படும் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம். மகர ராசியிலே 13:30 கலையிலே குரு புதன் இருப்பது சிறந்த மதிப்பீட்டாளர் மகிழ்ச்சியுடையவர் வெற்றி வாய்ப்புடையவர் நண்பர்களால் நன்மை பெறுவரும். அதாவது மகர ராசியிலே 14:51 கலையிலே சூரியன் செவ்வாய் இருப்பது தைரியசாலி தலைமை ஏற்கும் தகுதியுடையவர் கண்ணோய் ஏற்படும் அரசியல் ஈடுபாடு ஏற்படும் சிறந்த விளையாட்டு வீரர் நெருப்பால் கண்டம் திருவான் நட்சத்திரம் 2ஆம் பாதம். அதே மாதிரி வந்து அதே 2ஆம் பாதத்துக்கு இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. மகரம் ராசியிலே 15:10 கலையிலே சுக்கிரன் புதன் நெப்டியூன் குரு சனி இருப்பது அரசியலில் தலைவராகும் தகுதி செல்வம் புகழ் அரசாங்க உதவி அமைச்சர் இசையில் தேர்ச்சி சினிமாவில் புகழ் தாயாரால் துன்பமுடையவர் என்று கூறப்படுகிறது. மகர ராசியிலே திருவான் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே 19:39 கலையில் செவ்வாய் குரு இருப்பது அதிர்ஷ்டசாலி வெற்றி பெறுவர் உணர்ச்சி வசப்படுபவர் பெருமையுடையவர். மகர ராசியிலே 25:42 கலையிலே அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே சுக்கரன் சனி இருப்பது தலைமை தாங்கும் தகுதி எண்ணம் நிறைவேறும் அதிர்ஷ்டம் அரசியல் ஆன்மீக ஈடுபாடு சந்தையில் பிரியம் விபத்தால் மரணம் ஏற்படும். கும்பராசியிலே 1:39 கலையிலே செவ்வாய் குரு சனி புதன் யுரானஸ் இருப்பது எதிர்பாராத செல்வம் பெறும் நிலை கோடீஸ்வரர் தைரியம் உடையவர் எழுத்தாளர் ஜோதிடர் மக்களின் ஆதரவை பெறுபவர் விபத்துகளையும் சந்திப்பவர். அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம். கும்பராசியிலே 5:26 கலையிலே சனி சுக்கரன் இருப்பது சிறந்த வியாபாரி இராணுவத்தில் பணியமையும் அறிவாற்றல் உடையவர் அவிட்டு 4ஆம் பாதம். கும்பராசியிலே 4:34 கலையிலே சனி சுக்கிரன் இருப்பது நண்பர்களால் நன்மை பெறுவர் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில். கும்பராசியிலே 22:04 கலையிலே சனி குரு இருப்பது எழுத்தாளர் அரசு அதிகாரி ஆன்மீகவாதி ஆனால் மிருகங்களால் ஆபத்து வரும் எதிலும் இறுதி வெற்றி பெறும் நிலை உடையவர். கும்பராசியிலே 23:24 கலையிலே புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சனி குரு பகவான் யுரேனஸ் புதன் இருப்பது செல்வம் புகழ் தலைமை ஏற்கும் தகுதி உடல் நட்பு விபத்தால் இறப்பு ஏற்படும் இது இப்படி நடக்கும் கட்டாயமாக நடக்கும். கும்பராசியிலே 23:40 கலையிலே புரட்டாதி 2ஆம் பாதத்திலே சனி புதன் யுரேனஸ் சூரியன் இருப்பது ஜோதிடர் அரசு அதிகாரி விளையாட்டு வீரர் உங்களுக்கு இதில் இறங்க முடியாது விளையாட்டு கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்க வீரர் எழுத்தாளர் சிறந்த வியாபாரி தலைமை தாங்கும் தகுதி ஏற்படும். மீனராசிக்கு வருவோம். மீனராசியிலே 3:42 கலையிலே உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே
சுக்கிரன் புதன் நெப்டியூன் குரு சனி இருப்பது குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி மகிழ்ச்சியே கிடைக்காது. தலை சிறந்த ஜோதிடராக மட்டும் வருவார். உடல்நலம் பாதிக்கும். லிக்கருக்கு மதுவுக்கு அடிமையாகக்கூடிய நிலைமை ஏற்படும். மீன ராசியில் 5:12 கலையிலே உத்திரட்டாதி நட்சத்திரம் 2 சுக்கிரன் புதன் இருப்பது அறிவாற்றலுடையவர், ஆராய்ச்சியாளர், மக்களின் ஆதரவை பெற்றவர், டாக்டர் நாயக்கடியால் பாதிப்பு ஏற்படும். மீன ராசியில் 8:44 கலையிலே உத்திரட்டாதி நட்சத்திரம் 3 புதன் செவ்வாய் குரு யுரானஸ் சுக்கிரன் இருப்பது சிறந்த யோகமுடையவர், புகழ் பெறுபவர், ஜோதிடர் துன்பத்தில் இன்பம் காண்பவர். மீன ராசியிலே 15:08 கலையிலே உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 குரு செவ்வாய் யுரேனஸ் இருப்பது பொறுமைசாலி, வெற்றி பெறுபவர், ஆன்மீகவாதி, மனிதாபிமானம் உடையவர். மீனராசியிலே 23:21 கலை ரேவதி நட்சத்திரம் 2 செவ்வாய் புதன் சனி குரு சுக்கிரன் இருப்பது எழுத்தாளர், விபத்துகளை சந்திப்பவர், உணர்ச்சி வசப்படுவர். மீனராசியிலே 29:14 கலையிலே ரேவதி நட்சத்திரம் 4 செவ்வாய் புதன் சனி நெப்டியூன் யுரேனஸ் இருப்பது நீரில் மூழ்குதல், தற்கொலை முயற்சி, சிறைவாசம், துன்பங்களை உடையவர். இந்த பாகையிலே சொல்லக்கூடிய கிரகங்களில் ஏதாவது ஒன்று இருந்தாலே நான் சொல்லி உள்ள பலன்கள் கட்டாயமாக நடக்கும். நான் அனுபவத்திலையும் பார்த்துருக்கிறேன். அதனால் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அதற்காக நான் உடனே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில முக்கியமானவங்களை ஜாதகத்தையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அந்த இதெல்லாம் கரெக்டாக வந்தது. ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு தான் ஆராயணும். பார்த்தவங்களை ஆராய்ஞ்சோம்னா நம்ம பலன் சொல்லியிருப்பா, அதை எப்படி ஆராய்ச்சி நம்ம கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆகவே நீங்கள் அனைவரும் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதரவுடன் அஸ்ட்ரோ தங்கவேல் என்று போட்டால் என்னுடைய வீடியோ ஃபுல்லாக வரும் யூடியூப்பிலே. ஆகவே ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ 96 26 33 7 556. குட் லக், வாழ்க வளமுடன்.